ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் இருக்க எந்த பிரைவேட் காலேஜ் பற்றின தகவல் வேணும்னாலும் அட்மிஷன் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்க. அட்மிஷன் ப்ரொசீஜர் இருக்கும், அந்த கோர்ஸ் படித்தா ஸ்கோப் இருக்கா, நல்ல சேலரி இருக்கா, நீங்களாம் எந்த காலேஜஸில் படித்தா நம்மளுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்ற கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் சரி, இல்லை காலேஜஸ் எடுத்துக்கிட்டோன்னா அந்த காலேஜஸில் ஃபேக்கல்டிஸ் நல்லா இருக்காங்களா, ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கா, அந்த காலேஜஸில் பிளேஸ்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸும் சரி நாங்கள் கம்ப்ளீட்டாக ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான், எந்த ஒரு காஸ்ட்டும் கிடையாது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பிஎஸ்சி காஸ்ட்யூம் டிசைனிங் அண்ட் ஃபேஷன் அப்படின்ற ஒரு கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே உங்களை வந்து சேரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்சி காஸ்ட்யூம் டிசைனிங் அண்ட் ஃபேஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம மற்றவங்க போடுற ட்ரெஸ், ஆக்சசரிஸ், ஆக்சசரிஸ் நெக்லஸ், கம்மல், வளையல், இந்த மாதிரி ஆக்சசரிஸ், ஃபுட் வியர், இதெல்லாம் வந்து நம்ம டிசைன் பண்ணி அவங்க வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. இது இந்த டிசைனிங் ஒர்க் தான் வந்து காஸ்ட்யூம் டிசைனிங் அண்ட் ஃபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது படிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைனிங் ஸ்கில்ஸ் நிறையவே இருக்கணும், உங்களுக்கு நிறைய க்ரியேட்டிவ் திங்கிங் இருக்கணும், நம்ம புதுசு புதுசாக யோசிக்கணும். இப்போது ஒரு டிசைன் யோசித்தோம்னா நெக்ஸ்ட்டு நம்ம வேறு டிசைன் யோசிக்கணும், அந்த மாதிரி நம்ம க்ரியேட்டிவாக இருக்கணும். அண்ட் தென் ஐடியாஸ், நிறைய ஐடியாஸ் உங்கள்கிட்டருந்து கெயின் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து இந்த ஃபீல்டு நம்மளால் ரொம்பவே அழகாக சஸ்டெயின் ஆக முடியும். அண்ட் தென் நம்மளுக்கு ஸ்டிச்சிங் கற்று வச்சுருந்தா ரொம்பவே ப்ளஸ், ஏன்னா நம்ம இந்த காஸ்டியூம் டிசைனிங் அண்ட் ஃபேஷன்னா நம்மளுக்கு ஸ்டிச்சிங்கும் வந்து ஒரு பார்ட் தான். நம்ம ஸ்டிச்சிங் கற்று வச்சுருக்கிறது முக்கியம். சரி வாங்க, இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் 12th படிச்சுருக்கணும், சயின்ஸ் ஸ்ட்ரீமில் படிச்சுருக்கணும், 45%லேருந்து 50% மார்க் எடுத்துருக்கணும். இது ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ், யூஜி அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ். நம்ம வேணும்னா பிஜியும் பண்ணலாம், எம்பிஏலையும் அவைலபிளாக இருக்குது, எம்எஸ்சிலையும் அவைலபிளாக இருக்குது. சரி வாங்க, நம்ம வந்து இது என்னென்ன ஜாப் ப்ரொஃபைல்லாம் நம்ம போய் பிளேஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். அப்பேரல் ப்ரொடக்ஷன் மேனேஜர், காஸ்ட்யூம் டிசைனர், ஃபேஷன் கோஆர்டினேட்டர், ஃபேப்ரிக் குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர், ஃபேப்ரிக் பையர், ஃபேஷன் ஷோ ஆர்கனைசர், டெக்னிக்கல் டிசைனர், ஷோரூம் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், இந்த மாதிரி இதில் தான் வந்து நம்ம ஜாப் ப்ரொஃபைலில் தான் பிளேஸ்மெண்ட் ஆகும். நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்லாம் காலேஜஸில் படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ், ஃபேஷன் டிசைனிங், ஃபைபர் டு ஃபேப்ரிக், ஹிஸ்டாரிக் காஸ்டியூம், டெக்ஸ்டைல்ஸ் ஆஃப் இந்தியா, பேசிக் ட்ரேப்பிங் மெட்டீரியல், இன்னும் நிறைய சப்ஜெக்ட் இந்த மாதிரி தான் வந்து நம்ம படிப்போம். 3 இயர்ஸ்ன்றதுனால நம்மளுக்கு மொத்தம் 6 செமஸ்டர் வரும். ஸோ நம்ம என்னென்ன மாதிரி ஏரியாஸில் ஜாப் பிளேஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், லெதர் இண்டஸ்ட்ரீஸ், எக்ஸ்போர்ட் ஹவுசஸ், கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட், டெக்ஸ்டைல் மில்ஸ், பிராண்ட் அவுட்லெட், கார்மெண்ட் ஸ்டோர் செயின்ஸ், இந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் வந்து நம்ம ஜாப் பிளேஸ் ஆகும். நம்ம செல்ஃபாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம ஒரு பொட்டிக்கும் தனியாக வாங்கிக்கலாம். இது வந்து பிஎஸ்சி காஸ்ட்யூம் டிசைனிங் அண்ட் ஃபேஷன் படித்தவங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ அட்மிஷன் ப்ரொசீஜர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில காலேஜஸில் பேஸ்ட் ஆன் 12th மார்க்ஸும் எடுப்பாங்க, அண்ட் சில காலேஜஸில் அவங்களே வந்து ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதில் குவாலிஃபைஸ் ஆகுறவங்கள தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் இந்த அட்மிஷன் ப்ரொசீஜர் வேரி ஆகும். நம்ம இது படிக்கும்போது தான் நம்மளுக்கு சேலரி எதை வச்சு டிபெண்ட் ஆகும் அப்படின்னா, கம்ப்ளீட்லி நம்மளோட ஸ்கில்லை பேஸ் பண்ணி தான் சேலரி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான். ஸோ நம்மளுக்கு 2 லேக்லேருந்து 15 லேக்ஸ் வரைக்கும் இந்த கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு கோர்ஸ் இல்லை எந்த ஒரு காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கம்ப்ளீட்லி ஃப்ரீ கைட்லைன்ஸ் தான், எந்த ஒரு காஸ்ட்டும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.